శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాచార్యే హరే వేదాంతాచార్యమన్యో మే సన్నిధత్తాం సుధారీ అసంతోబ్రాయణ இவர்களும் அரியண சோராவளியில ஆனந்தனை ஆதிகரணம் எப்படி விசாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பத்தி பொதுவா தெரிவிச்சோம். இப்போ இந்த சூத்திரார்த்தங்களை பார்க்கலாம். எட்டு சூத்திரங்கள் இந்த அரியணத்துல இருக்கு. முதல் சூத்திரம் ஆனந்தமய அபியாச அப்படின்னு தைத்திரிய உமரத்துல ஆனந்தமய பிரம்ம வித்யா, இந்த பிரம்ம வித்தியில் சொல்லப்பட்டவன் ஆனந்தமயன் அப்படின்னு வச்சேன். அந்த ஆனந்தமயன் யார்? ஒரு பிரத்யேகாத்மாவா, ஜீவனா, அல்லது பரமாத்மாவா அப்படின்னு கேள்வி வந்தது. கேள்வி வந்தவன்னு அதுக்கு பதிலாக சூரட்சி சொன்னா, இங்க சொல்லப்பட்டவன் பிரத்யேகாத்மாதான். அதுக்கு அவன் காரணம் சொன்னது, சரீரம் இருக்கு இங்க, சசியுடைய சாரீர ஆத்மாலாம் இருக்கு அப்படின்னா அவன் கேள்வி கேட்டான். அதுக்கு பதில் தைக்கிறார், ஆனந்தமய அபியாசா. இந்த ஆனந்தமயனானவன் ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன். வேறுபட்டவன் தான் இங்க சொல்லணும். இங்க வந்து இந்த முதல் பாதத்துல, முதல் அத்தியாயம் முதல் பாதத்துல அயோக விவச்சேத பாதம் பேர் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அயோக விவச்சேதம் என்ன? பிரம்மத்துக்கு காரணத்துவம் வருமா வராதா, ஜெகத்காரணத்துவம் வருமா வராதா அப்படின்னு கேட்டுண்டு வரும் அப்படின்னு சித்தாந்தம். வரா அயோகம், யோகமே அந்த காரணத்துன்றது யோகம் கிடையாது, சேராது. சேராதுன்னு அயோகத்தை அவன் சொன்னா அந்த சேராதுன்றதை அடிக்கிறது எதற்கேது. அதனால ஒரு பிரம்மமே இல்லை, பிரம்மமே இல்லை ஒண்ணு அப்படின்னு ஆட்சேபித்தான். பிரம்மமே இல்லை, அதனால ஜெகத்காரணத்தை அந்த பிரம்மன்னு ஒண்ணு இல்லையே அது எப்படி வரும்னு கேட்டான். இல்லை இல்லை, பிரம்மன்னு ஒண்ணு இருக்கு, நீ சொல்ற ஒரு அச்சேதனமோ அல்லது சேதனமோ அதை காட்டிலும் வேறுபட்டவன் ஒருத்தன் இருக்கான். அடுத்த அதிகரணத்துல வரப்போறது வேதவியபதேசாச்ச அந்யா அப்படின்னு இருக்க போறது. அந்த அந்யான்றதுதான் இந்த பாதத்துல முழுக்க இதுவா இருக்கும், சாத்தியவாச்சகமா இருக்கும். வேறு ஒருவன், வேறு ஒருவன் யாரு? இந்த அச்சேதனத்தை காட்டிலும் வேறுபட்டவன். போன அதிகரணத்துல சச்சப்த வாச்சியம் யாரு? பிரதானமா அல்லது வேறு யாராவதா? பிரதானத்தை காட்டிலும் வேறுபட்ட பரமாத்மா அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி இங்கேயும் ஜீவனை காட்டிலும் வேறுபட்ட பரமாத்மா இங்க சொல்லப்படலான். ஆனந்தமய அந்யா, ஆனந்தமயன் யாருனாக்க இந்த சேதனனை காட்டிலும் வேறுபட்டவன், அவன் பரமாத்மா. ஏன் அப்படின்னு அபியாச, அபியாசம் என்னத்தை அபியாசம் பண்றதுனாக்க ஆனந்தத்தினுடைய அபியாசம் இருக்கு. நிரதிசயமான ஆனந்தம், எல்லையற்ற ஆனந்தம் இருக்கு. அந்த எல்லையற்ற ஆனந்தம் எப்படி தெரியுதுன்னாக்க மனுஷ ஆனந்தத்திலேருந்து ஆரம்பிச்சு பிரஜாபதி பிரம்மா அவருடைய ஆனந்த பரியந்தம் சொல்லி அதன் பேர்ல அவனை காட்டிலும், பிரஜாபதியை காட்டிலும் அவனுக்கு இருக்கிற ஆனந்தத்தை நூறு மடங்கு வரைக்கிறான். எவ்வளவோ அவ்வளவு எனக்கு இருக்கு. சத குணிதோத்தர கிரமேன அபியஸ்தானத்துவா அப்படின்னு பாஷ்யம். அதனால நூறு நூறா பிரிக்கின்றே போய் இவ்வளவு வருதோ அவ்வளோன்னு அபியாசம் பண்ணப்பட்டதுனால இந்த ஆனந்தமய சப்தத்தினால தெரிவிக்கப்படுறவன் யார் அப்படின்னா, நீ சொல்ற மாதிரி ஜீவன் இல்லை, பரமாத்மா தான் இங்க அப்படின்னுட்டு முதல் சூத்திரத்துக்கு அர்த்தம் ஆனந்தமய அபியாசா என்று. இத முதல் ஸ்லோகத்திலேயே சொல்லிட்டு நிருபதிக மகா ஆனந்ததுகு சாப்பியதேத்ர, நிருபதிகமான மகா ஆனந்ததுகு, மகா ஆனந்தத்தை உடையவன் அவன் இங்கே இங்கே ஸ்தாபிக்கப்படுகிறான். அது ஏற்கனவே சொன்னோம், நிருபாதிய சப்தத்துக்கு அனன்யாதீனத்துவம். அது மாதிரி இது நிருபாதிகத்துவன்னு ஒரு அர்த்தம், சுவாபிக சப்தத்துக்கு நிருபாதிகத்துவன்னு ஒரு அர்த்தம், அனன்யாதீனத்துவன்னு ஒரு அர்த்தம். அனன்யாதீனத்துவம் சொன்னதுனால நித்திய சொல்கிறவெல்லாம் தள்ளப்படுறா. அது மாதிரி இந்த இது நிருபாதிகத்துவம் சொன்னதுனால முக்தாள தள்ளப்படுறா. அப்புறம் மகா அப்படின்னு சொன்னதுனால வந்து இந்த பப்தால் இருக்காளே அவன்லாம் எங்க தள்ளப்பட்டுருவா அப்படின்னு எங்க உத்தமர் சுவாமி அர்த்தம் பண்றது. அதனால இந்த சொல்லப்பட்ட ஆனந்தமயன் யார் அப்படின்னாக்க பரமாத்மான்றத முதல் ஸ்லோகத்துல சாதிச்ச. இப்போ ரெண்டாவது ஸ்லோகத்துல அதை இது சொன்னார், மயப் பிரத்யத்துக்கு அர்த்தம் சொன்னார்.
மயர் பிரத்யத்துக்கு மூணு அர்த்தம் ஒன்றுன்னு சொன்னோம். ஒரு அர்த்தம் விகாரார்த்தம், இன்னொன்று பிராச்சுரிய சுவார்த்தம், கடைசியில பிராச்சுரியார்த்தம். பிராச்சுரியார்த்தம் உண்டா அல்லது விகாரார்த்தம் உண்டா ஆனந்தமய சத்துவத்துக்கு? பூர்வபக்ஷி சொன்னா முதல்ல அன்னமயம் வந்திருக்குது, இந்த அன்னகோஷத்தை சொல்லச்ச அங்க மயக்கத்தை இருக்குது, அது விகாரம் தான். லோகத்துல சரீரத்தை தானே சொல்றோம், இந்த சரீரமானது அன்னமய கோஷத்தினாலும் சொல்லப்படுறது, அதுல எப்பொழுதும் விகாரம் இருக்கே. முதல் கோஷத்துல அன்னமய சப்தத்துல மயக்கத்தை இருக்கு, விகாரார்த்தம் இருக்குது. அதனால இங்க ஆனந்தமய சப்தத்தினாலும் சொல்லப்பட்டவனும் விகாரார்த்தத்தோடையவன். அப்ப விகாரார்த்தம் என்ன இருக்கு? ஜீவனுக்கும் கூட ஆனந்தம் இல்லை, ஏதோ இருக்கு. அவனுக்கு ஆனந்தம் இருக்கு, துக்கம் இருக்கு, அதனால விசாரம் இருக்கு, அதனால ஜீவனே இங்க ஆனந்தமேனா இருக்கட்டுமே அப்படின்னு கேள்வி கேட்டா கிடையாது. விசார சப்தா இங்க வந்து ஆனந்தமய சப்தத்துல இருக்கக்கூடிய மயத்தத்தையும் இருக்கு, அது விகார விசாரார்த்தத்துல இருக்கு. இந்த விசாரார்த்தம் இருக்கிறதுனால அன்னைக்கே நிறைய சொன்னோம், விசாரார்த்தம்னாக்கா இந்த ஜீவனம் எப்படி இருக்கு, அல்லல் மயமா இருக்கு, துக்கமயமா இருக்கு, அப்படி இப்படின்னா சொல்றோம். இந்த மயசத்துவத்துக்கு விகாரம் தான் அந்த இடத்துல அர்த்தம் வருது. அந்த மாதிரி அன்னமய சத்தத்திலையும் விகாரம் தான் அங்க அர்த்தம் சொல்லுது. விகாரம் சொல்றதுனால ஆரம்ப விகாரம்னாக்கா கடைசியும் விகாரமும் இருக்கட்டுமே, அதனால ஜீவனுக்கும் விகாரம் தான் இங்க வரணும். அதனால அன்னமய சத்தத்தினால் சொல்லப்பட்டவன் ஜீவன் தான் அப்படின்னு ஆட்சேபித்தான். அதுக்கு பதில் இப்படி கிடையாது, இந்த ஜீவன் இருக்கானே அவனுக்கு போய் விகாரமா இருக்குதுன்னு எப்படி சொல்ற? அதுவும் விகாரமே கிடையாது. ஏன்னா விகாரம்னா என்ன அர்த்தம்னா, ஒன்னும் சுபாவத்துல சொல்லணும் அல்லது சுரூபத்துல சொல்லணும். நீங்க சுபாவத்துல சொன்னா நாங்களும் வச்சுக்கிறோம், ஏன்னா தர்மபூத ஞானத்துக்கு விகாரம் உண்டு அப்படின்னு சொல்லிருக்கோம். ஏன்னா கர்மாதீனமாக சங்கோஜம் விகாசம் இவையெல்லாம் இருக்குது. ஆனால் சுரூபத்தில் அவனுக்கு விசாரமே கிடையாது. ஏன்னா உபநிடம் சொல்லெடுத்து நஜாயத்தே மிருகத்தே வாதி பசித்து ந ஜாயத்தே, இவன் பிறப்பதில்லை, ந மிருகத்தே இவன் இறப்பதில்லை. இப்ப பிறப்பு இறப்பு இல்லாதவனுக்கு எப்படி விசாரம் இருக்கும்? அது இருக்கவே இருக்காது. விசாரம் இல்லாததுனால ஜீவனுக்கு ஜீவனுக்கே விசாரம் இல்லைன்னு சொல்லிட்டாக்கா அந்த பரமாத்மாவுக்கு தான் விசாரம் இருக்குமா? அது இருக்கவே இருக்காது. சரி, ஜீவனே இருந்துட்டு போட்டோம், ரெண்டு பேரும் ஆனந்தமய சத்தத்தினால மயக்கத்தினால பிராச்சுரியம் சொல்றது இல்லையோ, ஜீவனே இருக்கட்டுமேனாக்கா அப்படி கிடையாது. ஜீவனுக்கு ஆனந்தம் இருந்தாலும் கொஞ்சம் துக்க சம்பந்தம் இருக்கும். ஆனால் பரமாத்மாவுக்கு துக்க சம்பந்தமே கிடையாது. துக்க சம்பந்தமே இல்லாததுனால இங்கு சொல்லப்பட்ட ஆனந்தமயன் அதுக்கு அழகான பதில் சொன்னார் இரண்டாவது ஸ்லோகத்திலேயே. இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன், எண்ணிக்கையற்ற எல்லையற்ற ஆனந்தத்தை உடையவன், அவன் எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன். அப்படி இருக்கிறதுனால அவனுக்கு போய் தோஷ சம்பந்தம் வருமா? அந்த துக்கன்றதே வராது அவனுக்கு. அதனால என்ன பிராச்சுரியார் பிராச்சுரியார்த்தம் தான். இங்க பிரசுரம் பிரசுரம் என்ன அர்த்தம்? ஆனந்தம் தான் பிரசுரமா இருக்கு, துக்கத்தினுடைய கலப்பே இங்க கிடையாது. துக்கம் கலக்காமல் ஆனந்தமே இருக்கிறதுனால இங்க சப்தத்துல விகாரார்த்தமும் கிடையாது, பிராச்சுரியார்த்தம் தான் இருக்கு. பிராச்சுரியார்த்தம் கூட ஜீவனுக்கு இருக்குது, ஆனால் அங்க துக்க சம்பந்தம் இருக்கலாம் மத்த திசையில், ஆனால் முக்தி திசையில அப்படி இல்லை. அப்படி முக்தி திசையில வந்தா கூட அந்த ஆனந்தத்தை கொடுக்கிறவனும் யாரு? இவன் தான் கொடுக்கறான். பின்னாடி வாக்கியம் வருது அது. அதனால இங்க சொல்லப்பட்டது யாரு அப்படின்னாக்க இத பரமாத்மா தான் ஆனந்தமய சத்துவத்தினால சொல்லப்பட்டவன் அப்படின்ட்டு ரெண்டாவது சூத்திரத்துக்கு அர்த்தம். மூணாவது சூத்திரம் சத்தேது விபதேசாச்சேன்னு இந்த பிரகரணத்திலேயே இப்ப சொன்னமல்லையோ, அவன் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன் பகவான், அதனால அவன் தான் ஆனந்தமயம் சொன்னவன். அதை நிரூபிக்கிறது சத்தேது விபதேசாச்ச, தத்து ஆனந்தம், அதுக்கு ஹேது அந்த ஆனந்தம், நமக்கெல்லாம் ஆனந்தம் வருது இல்லையோ அதுக்கு கொடுக்கிறவன், அதுக்கு ஹேது யாரு அப்படின்னாக்கா அவன் தான் சொல்றது. ஓ ஹேவான்யா பிராணியாத்
யதேஷ ஆகாச ஆனந்தரோன சியாத் ஏஷஷ்யே ஆனந்த யாதி அப்படின்னு அங்க தைத்திரியோட வாக்கியம். என்ன சொல்றது அப்படின்னாக்கா, கோஷ்யேவ ஆன்யான் கஸ்பிராண்யான், அவன் இல்லைன்னாக்கா யாரு நமக்கு இந்த ஐகிக பலத்தை எல்லாம் தருவான், அல்லது பிராண்யார், யாரு பிராணன ஹேதுவா இருப்பான், ஆன்யார், எவன் நம்மளை ரட்சிப்பான், எதேச ஆகாச ஆனந்தோனத்தியா, இந்த ஆகாசமான இந்த ஆகாசத்த வாக்கியான பரமாத்மா இல்லைன்னாக்கா ஆனந்தம் வருமா, ஏசக்கியேவ ஆனந்த யாதி, அவன் தான் நம்ம எல்லாம் ஆனந்தப்படுத்துறான், அவன் இல்லைன்னா நமக்கு ஆனந்தமே வராதே, எதுப்பானான் அவனுடைய அதீனமாக தான் இருக்குது. அதனால நீ தத்தேது உபதேசாச்சு, அந்த நமக்கு இருக்கிற ஆனந்தம், ஜீவனுக்கு ஆனந்தம் இருக்கு, அந்த ஆனந்தத்துக்கும் ஏதுவா இருக்கக்கூடியவன் பரமாத்மான்ட்டு அந்த பிரகரணமே சொல்றது. அதனால இங்க ஆனந்தமய சித்தத்தினால் சொல்லப்பட்டவன் பரமாத்மா தான். அது மட்டுமா, மாந்திரிக வர்ணிக்க மாந்திர வர்ணிக்கமே வச்சு ஜீவதே அப்படின்னு இருக்கு. அங்க என்ன எடுத்து முதல்ல என்ன பண்ணிட்டு பிரம்மவிதா ஆத்மோதி பரம் அப்படின்னு ஆரம்பிச்சுது. பிரம்மவித்து அங்க நான் ஏற்கனவே சொன்ன பாருங்கோ, நாலு சொல்லப்பட்டிருக்கு, பிரம்மம், பிரம்ம வேதனம், பிரம்ம பிராப்தி, பிராப்தியம், இது நாலு இருக்கு. பிரம்ம பிரம்மம் பிரம்மஸ்வரூபம் என்ன, அதை உபாசனம் பண்றது என்ன, அதை அந்த அடைவது அடைவது என்ன, அடையப்படுவது என்ன, நாலு அதெல்லாம் சொல்றது. அது பிரதேசா பிளிஸ்டா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, இது பிரம்மஸ்வரூபம். யோவே நனிகிதன் குவாயாம் பரமே வியோமன், யாவானொருவன் உபாசனம் பண்ணுகிறானோ, யோவேத நிகிதன் குஹாயாம் பதவி குஹையில உட்கார்ந்துருக்கான், பரமே வியோமன் பரமபத்தினே உட்கார்ந்துருக்கான், அவனை எவனொருவன் உபாசனம் பண்றானோ அப்படின்னு சொல்லித்தது. சோஹோ ஸ்மிருதே அப்படின்னுட்டு அவன் அடைகிறான், அனுபவிக்கிறான், என்னத்தை, பிராப்தியம். இது வந்து பிராப்தி சொல்லித்தது, பிராப்தியம்னாக்க சர்வான் காமான் சஹா அப்படின்னு சொல்லிடுச்சு. இந்த நாள் அங்க வந்துச்சு சொல்லி, அப்போ அந்த சுரூபம் சத்தியானந்தம் ஆரம்பிச்சுட்டு அந்த பிரம்மன் தான் ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூதா, அந்த ஆத்மா இருக்குதே, அந்த ஆத்மாவிட்ட இருந்தா இந்த பூதாகாசம் இருக்குதே அது உற்பத்தி ஆச்சு, அந்த ஆகாசத்துக்கிட்ட இருந்து அந்த ஆத்மா கிட்ட இருந்தா இந்த ஆகாசம் உற்பத்தி ஆச்சு அப்படின்னு ஆத்மான்னு சொல்லிடுத்து. அந்த ஆத்மாதான் அன்னரசமயனா இருக்கான், பிராணமயனா இருக்கான், மனோமயனா இருக்கான், விஜயாதாவது அந்தர்யாமியா இருக்கான், கடைசியில ஆனந்தமயனாவும் இருக்கான். அப்ப சொல்லப்பட்ட ஆத்மாதான் இந்த இடத்துல ஆனந்தமயனா இருக்கான். இவரோ ஆத்மா கிட்ட இருந்துதான் இந்த ஆகாசம் உண்டாச்சு, ஆகாசத்திலேருந்து வாயு உண்டாச்சு, வாயுல இருந்து தேஜஸ் அக்னி, அக்னியிலிருந்து ஜலம், ஜலத்திலிருந்து பிரகதி அப்படின்னு சொல்றோம். இப்போ இவைகள்லாம் உண்டாருன்னு சொல்ல வேண்டியோ, அது ஜீவன் கிட்ட உண்டானதா பிரசித்தி இல்லையே, உபனிடத்து யார சொல்றது, அந்த பரமாத்மா கிட்ட இருந்து உண்டாச்சு. நாம பார்த்த வரையிலும் எந்த ஜீவன் கிட்ட இருந்தும் இந்த ஆகாசாரிகள்லாம் உற்பத்தி ஆகலையே, அதனால இவன் கிட்ட ஜீவன் இங்க ஆத்மசக்தி சொல்லாது, பரமாத்மாவை தான் சொல்லும். அவன் தான் விஜயானமயாது அந்யோந்தர ஆத்மானந்தமயா தேனேத பூர்ணஹா அப்படின்றது. இதுக்குன்னு ஆனந்தமயன் ஜீவனா இருந்தாக்கா அப்ப ஆனந்தமயனுக்கு காட்டுல வேற ஒருத்தர் இருக்கான்னு, ஆனந்தமயாது அந்யது பிரம்ம அப்படின்னு சொல்லிருக்குமே, அப்படி சொன்னே உபனிஷத்து இந்த பாஷ்யக்காரர் கேட்கிறார் திரிபாஷ்யத்துல. அதனால பிரம்மன்னு ஒண்ணு சொல்லியிருக்கோம், ஆனா அது சொல்லவே இல்லையே. அதனால மாந்திர வர்ணிக்கமே வச்சுக்கிய, மாந்திர வர்ணிக்கம் மந்திரவர்ணம், மந்திரவர்ணம் என்னது, இந்த வாக்கியம் சத்தியஞானந்தம் பிரம்மன் ஆரம்பிச்சது அந்த அந்த மந்திரத்துல சொல்லப்பட்டதுதான் வரிசையா தஸ்மாத்வா ஏன் தஸ்மா ஆத்மன ஆகாச சம்பூதான்ற வாக்கியத்தினாலையும் பின்னாடி வர்ற அன்னதமயம் மனோமயம் இதெல்லாம் இருக்குது, இவைகள் அத்தனையும் ஒன்னா சேர்ந்து சொல்றது. அதனால கீதையே அதுதான் இங்க படிக்கப்படுறது, பாடப்படுறது, ஓதப்படுகிறது. அதனால இங்க சொல்லப்பட்ட ஆனந்தமயன் யார் அப்படின்னா பரமாத்மா தான், ஜீவனை காத்திலும் வேறுபட்ட பரமாத்மா தான் இங்க சொல்லப்படுறான். ஒரு பட்சம் சொல்ற மாதிரி
வந்து ஜீவன் இல்லை அப்படி இல்லை. அவன் திருப்பி கேட்கிறான், ஏன் இதை மாதிரி சொல்ற, பிரத்யேகாத்மா இருக்கானே, ஜீவன் இருக்கானே, அவனுக்கு கூட பரிசுத்தமான சுரூபம், அவன் வந்து இந்த துக்கமயமான பிரபஞ்சத்துல இருந்தா கூட, சம்சார பந்தம் இருந்தா கூட, அவன் மோட்சத்தை அடைஞ்சிட்டான்னாக்கா அவனுக்கு பரிசுத்தமான ஆத்மஸ்வரூபம்ன்ற சொல்லியும். ஏன்னா பின்னாடி சொல்ல போறது ஏதும் பிரதாத ஆத்மா ஸ்ரீரா சுமுத்தாய பரஞ்சோதி உபதம் பத்திய சேனரூபேன அபினிஷ்பத்தியது, சேனரூபேன அபினிஷ்பத்தியது, தன்னுடைய ரூபம், அவனுடைய ரூபம் என்னதுன்னாக்கா சுத்தமான சுரூபம், அந்த சுரூபத்தை அடைஞ்சு அவன் இருக்க போறான் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால அந்த பரிசுத்தாத்ம சுரூபம் தான் சத்தியம், விகாரரகிதம், ஞானம், சர்வாத்மனா எப்பொழுதும் பிரகாசிச்சிருக்கிற சுரூபம், அனந்தம், தனபூத ஞானத்தினால் அவனுடைய இதுவானது வியாபிச்சிருக்கு. இப்படி அவன் சுரூபம் தான் சொல்றது அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு கேட்டா அது கிடையாது. மே தரஹா அனுபவத்தே அஞ்சாவது சூத்திரம், மே என்ன இதரஹா, இங்கு இதரன் சொல்லப்படுவதில்லை, இதரன் சொல்லப்படுவதில்லை. இதரன்னா என்ன அர்த்தம், பரமாத்மாவை காட்டிலும் வேறவத்தனுக்கான ஜீவன் அவன் இங்க சொல்லப்படல. ஏன் அப்படின்ன, அனுபவத்தே அவனுக்கு பொருந்தாது. ஏன் பொருந்தாது அப்படின்னா அங்க இருக்கு இருக்கக்கூடிய பிரம்மத்தோட சேர்ந்து கல்யாண குணங்களை அனுபவிக்கிறான். விபஸ்தித்து அப்படின்னாக்கா என்ன சொன்னா விவிதம் பஷ்யத்து, விபஸ்தித்து விவிதம் பஷ்யத்து, எல்லாத்தையும் விதவிதமா பார்க்கிறவன் யாரோ அவனுக்கு பேர் விபஸ்தித்துன்னு பேரும். அப்படியே குதிரைக்கு கண்ணுக்கு கட்டி விட்டுருவா பாருங்கோ, கண்ணுக்கு கட்டி விட்டுட்டாக்கா அது பாடுற ஒரே மார்க்கத்துலதான் போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நமக்கு இல்லை. இந்த பிரம்மமும் விவேகிகளும் எப்படி பார்ப்பான்னாக்கா எல்லாத்தையும் ஆலோசித்து தான் பார்ப்பா. எப்படி ஆலோசிப்பா, இது அது அது இது எல்லாம் பூர்வாபர சந்தர்ப்பங்கள் என்னென்ன வஸ்துக்கள்லாம் இருக்கோ அது அத்தனையும் ஆலோசிச்சு விவேகம் பண்ணி விவேசித்து அறிந்து கொள்வார்கள். அதனால நாமளே அப்படி விவேகிகள் இருக்காளே அவளே ஆலோசித்து ஆராய்ந்து எல்லாத்தையும் பண்ணுவான்னாக்கா இந்த பிரம்ம இருக்கதே சர்வைக்கன் இல்லையாது. அது ஏற்கனவே சொல்றோம் ததேக்ஷத பகுஸ்தியாம், இந்த பிரகடனத்திலையும் வரப்போறது சோகாமயத்தை பகுஸ்தியாம் பிரஜா ஏதி சோகாமயத்தை சக அகாமயத்தை அவன் சங்கல்பித்தான். என்னென்ன பகுஸ்தியாம் பிரஜா ஏதி பலவாறு ஆக போகிறேன் அப்படின்னு அவன் வந்து சங்கல்பிச்சிருக்கான். அப்படி சங்கல்பம் இருக்கிறவன் எப்படி சங்கல்பிப்பான் தெரியுமா, லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பதார்த்தங்களையும் தெரிஞ்சுப்பான், அத்தனை பதார்த்தங்களையும் தெரிஞ்சுட்டு எது எது எப்படி இருக்கு, எதை எதை எப்படி எப்படிலாம் சுட்டிக்கணும், இதுதான் இங்க வந்து சொல்லப்படுறது. இந்த விபஸ்தித்வம்ன்றது ஜீவனுக்கு வரவே வராது. ஏன்னா நாம பண்றதெல்லாம் என்னது, அறகுறையான காரியங்கள். அதே முக்தி திசையில வேணா பண்ணலாம். முக்தி திசையில என்ன தெரியுமா சொல்லிருக்கோம், கடைசியும் சொல்ல போறேன் சொல்றேன், அனாவர்த்தி சப்தாதனா அவர்த்தி சப்தாதனும் முடிக்கணும் சாஸ்திரம் சொல்லுவோம். அந்த அதிகரணத்துல ஜெகத் வியாபார வர்ஜாதிகரணம் பேரு. அந்த அதிகரணத்துல சொல்லச்ச என்ன சொல்ற சூத்திரக்காரனுக்கா, இந்த ஜீவன் இருக்கானே அவனுக்கு எதுல காரியம் தெரியுமா, அங்க போய் அனுபவிக்கிறது பெருமானுடைய கல்யாண குணத்தை அனுபவிக்கிற போகம் இருக்கு, அதுல ஒண்டிதான் சாமியம். ஏன்ன, இந்த ஜெகத்காரணம் ஜெகத்காரணத்துவன்றது பிரம்மத்துக்கு ஒண்டிதான் லட்சணம், பிரம்மத்துக்கு ஒண்டிதான் லட்சணம், எல்லாத்துக்கும் வரவே வராது. எல்லாருக்கும் ஒரே லட்சணம் சொல்லிட்டான்னா என்ன தெரியுமா ஆயிடும், இது வந்து லட்சணம் எல்லாருக்குமே அனைகாந்திக்கமா போயிடும். ஒரு லட்சணம் சொன்னா யாருக்கு லட்சணம் சொல்றோமோ அவளுக்கு ஒண்டிதான் புரிஞ்சிருக்கணும். அவளுக்கு வரும் எனக்கு வரும் எல்லாருக்கும் வரும்னு சொல்லிட்டோம்னாக்கா அது லட்சணம் இல்லை. மனுஷன் ரெண்டு கண்ணு வச்சுடையவன் மனுஷன் சொன்னாக்கா அது மிருகத்துக்கும் தான் இருக்கு, பறவைகளுக்கும் இருக்கு, அதனால அது எல்லாருக்குமே வந்துடும். ஆனால் திபா புருஷா அப்படின்னு சொன்னான், ரெண்டு காலை உடையவன் அப்படின்னு சொன்னாக்கா அது பொதுவா மனுஷனை கொண்டுதான் அமையும். இப்போ
ஏற்கனவே ஜென்மாதி இடத்துல சொல்லிடுறோம், லட்சணம் என்ன? ஜெகத்காரணத்துவம், சர்வகாரணத்துவம், சர்வகாரணத்துவம் தான் லட்சணம் சொல்லிட்டோம். அது உபாதான காரணம், நிமித்த காரணம், அது மாதிரி சககாரி காரணம், எல்லா காரணத்தையும் சொல்லிடும், மோட்ச காரணம் எல்லாத்தையும் சொல்லிடும். ஆக அனைத்து காரணங்களும் இந்த பிரம்மன் தான் இருக்குது அப்படின்னு நாம சொல்றோம். இவை இந்த ஜீவனுக்கும் அந்த ஜெகத் வியாபாரம் சிருஷ்டி எல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அது பிரம்மத்துக்கு தான் லட்சணம்ன்றது அடிபட்டு போயிடும். அதனால சொல்ற ஜெகத் வியாபார வர்ஜம், இந்த ஐஸ்வர்யம் இருக்கே அவனுக்கு முக்த ஐஸ்வர்யம், அது ஜெகத் வியாபார வர்ஜம். ஜெகத்தை சிருஷ்டிக்கிறதுன்றதே, சிருஷ்டிக்கிறது, ரஷிக்கிறது, சம்மகிக்கிறது, இது எல்லாம் இருக்குதே, அதை தவிர்த்து மீதி எல்லாம், மீதி எல்லாம்னாக்க பெருமாள் அனுபவிக்கிறது மொத்தம், கல்யாண குணங்கள் அனுபவிக்கிறது, அவனுக்கு கைங்கரியம் பண்றது, பல்லாண்டு பாடுறது, இவைகள் தான் அங்கே சொல்லப்படுறது. இதை தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது. அதனால இதுதான் அதுலையும் சர்வான் காமான் சக பிரம்மனாவை பத்தி தான் இருக்கு, எல்லா கல்யாண குணங்களையும் அனுபவிக்கிறான் அப்படின்றது. இப்போ பிரம்மனாவை பத்தி தான் இருக்கோ இல்லையோ, அதுக்கு என்ன அர்த்தம்? பிரம்மத்தோட சேர்ந்து கல்யாண குணங்களை அனுபவிக்கிறான்னாக்கா போக்திரு சாகச்சரியமா போக்ய சாகச்சரியமா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறேன். போக்திரு சாகச்சரியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அப்பாவோட சேர்ந்து பிள்ளை சாப்பிட்டான் அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்றான்னு அர்த்தம். இது போக்திரு சாகச்சரியம்னு பேர். அதே போக்ய சாகச்சரியம் அப்படின்னாக்கா ஒருத்தன் ஏதோ சாதம் சாப்பிட்டு இருக்கான், சாதம் சாப்பிட்டு இருக்கச்ச பட்சணங்களோட சேர்ந்து சாப்பிட்டு சாப்பிட்டான், பட்சணங்களோட சேர்ந்து சாப்பிடுச்ச பட்சணமும் போக்கியம், இந்த பிரசாதமும் போக்கியமா போயிடுச்சு, பட்சணத்தோட சேர்ந்து பிரசாதம் சாப்பிடலாம், இதுக்கு போக்கிய சாகச்சரியம் பேர். இப்போ பிரம்மணா விபத்தி தான் சொல்லிடுத்து, பிரம்மத்தோட கூட கல்யாண குணங்கள் அனுபவிக்கிறான் அப்படின்னாக்கா பிரம்மமும் அனுபவிக்கிறது, இவனும் அனுபவிக்கிறான் அர்த்தமா, அல்லது இந்த கல்யாண குணங்களையும் இவன் அனுபவிக்கிறான் பிரம்மத்தையும் அனுபவிக்கிறான், பிரம்மத்தோட கூட அந்த லட்சணங்களோட கூட பிரசாதத்தை சாப்பிட்றான்ற மாதிரி பிரம்மத்தோட கூட கல்யாணத்தை அனுபவிக்கிறான் அர்த்தமா, அல்லது அப்பாவோட சேர்ந்துட்டு இவன் சாதம் சாப்பிட்றான் அப்படின்னு சொல்ற மாதிரி போக்திரு சாகச்சரியமா போக்கிய சாகச்சரியமா? அதுக்கு போக்திரு சாகச்சரியம் இல்லை, போக்கிய சாகச்சரியம் தான் சரி. இது நம்ம சித்தாந்தம். ஏன் அப்படின்னாக்கா நம்ம பிரம்மத்தையும் பிரம்மஸ்வரூபத்தையும் அனுபவிக்கணும், பிரம்மத்தினுடைய கல்யாண குணங்களையும் அனுபவிக்கணும். இந்த கல்யாண குணங்களோ சுரூபமோ பிரம்மத்தை விட்டு விலகுமா? எப்பவும் சேர்ந்தான இருக்கும். அதனால ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தையினுடைய குணங்களையும் நாம் அனுபவிக்கிறோம், அதனுடைய விளையாட்டுகளையும் அனுபவிக்கிறோம், அத மாதிரி குழந்தையையும் அனுபவிக்கிறோம். அந்த மாதிரி இங்கேயும் போக்திரு சாகச்சரியம் போக்கிய சாகச்சரியம் அப்படின்றது இல்லை, போக்கிய சாகச்சரியம் தான் இருக்கு. இந்த சூத்திரம் இருக்கு இல்லையா, ஆனந்தமய ஆதிகாரத்தில் இருக்கக்கூடிய சூத்திரங்கள், அந்த சூத்திரத்துல அஞ்சாவது சூத்திரம் பேசுகின்றோம். அதுல ஒரு அபூர்வமான விஷயம் பின்னாடியே வரும், அது சாய்க்க போற அதிகார சாராலே சுவாமி சாய்க்க போற நாலாவது அத்தியாயத்தில் சாய்க்கிறது. ஆனால் இந்த அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கோ இல்லையோ, அதனால அதை தெரிஞ்சுக்கூடாது. நேத்திரோ முப்பத்தேன்ற சூத்திரத்துக்கு என்னென்ன லோகாமிகித பகுஸ்யாம் பிரஜாயின்னு ஆரம்பித்து அதெல்லாம் சொல்றது. அதுக்கு முன்னாடி இந்த அனுபவிக்கிற விஷயம் எதை எதை அனுபவிக்கிறா அப்படின்னாக்கா சர்வான் காமான் சக பிரம்மணாதி தஸ்திதே தி அப்படின்றது. இதுல சக அஸ்மிதே நிறைய வாட்டி சொல்லிருப்போம், அனுபவிக்கிறான், அஸ்மிதேனா சாப்பிட்றான்னு அர்த்தம், அனுபவிக்கிறான் அர்த்தம், முக்கியார்த்தம் இல்லை, அனுபவிக்கிறான். எதை அனுபவிக்கிறான்? காமான், சர்வான் காமான், அனைத்து காமங்களையும் அனுபவிக்கிறான். காமங்கள்னா என்ன? கல்யாண குணங்கள், காமியன்ட்டு இது காமாக கல்யாண குணம், ஆசைப்படப்படுவதால் இவைகள்லாம் ஆசைப்படப்படுறது, அதனால இவைகள்லாம் கல்யாண குணங்களை தான் இந்த காமசத்துவத்தினால சொல்லப்படுறதுன்னு பாஷிகார சாச்சிருக்கார். இப்போ இவன் கல்யாண குணங்களை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லிடுத்து கூட சக பிரம்மணா விபத்தி தான் சொல்லிடுத்து, சக பிரம்மணான்னாக்க பிரம்மத்தோட கூட சேர்ந்து அனுபவிக்கிறான்,
இப்ப பிரம்மத்தோட சேர்ந்து அனுபவிக்கிறான்னாக்க அனுபவிக்கப்படுறது இருக்கிறே அந்த கல்யாண குணங்கள், அத மாதிரி பிரம்மமும் அனுபவிக்கப்படுறதுன்னு அர்த்தமா? அல்லது இவன் அனுபவிக்கிறவன் ஜீவன், அவனோட சேர்ந்து இவனும் அனுபவிக்கிறான், பிரம்ம பரமாத்மாவும் அனுபவிக்கிறான் அப்படின்னு அர்த்தமா? போக்திரு சாகரியன்னு அதான், யார் அனுபவிக்கிறானோ, யார் அனுபவிக்கா, அந்த அனுபவிக்காவோட சேர்ந்துட்டு பரமாத்மாவும் இருக்கான்னு அர்த்தமா? அல்லது ஜீவன் பரமாத்மாவுடைய திருக்கல்யாண குணங்களை அனுபவிக்கிறான்னு சொல்லச்ச பரமாத்மாவும் அதில் அனுபவிக்கப்படுறான்னு அர்த்தமா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு போக்திரு சாகரியன் சொன்னாக்க, சுவாரஸ்யம் இல்லை, சுவாரஸ்யம் இல்லை. ஏன் சுவாரஸ்யம் இல்லை அப்படின்னாக்க, ஒரு பிதாவோட சேர்ந்து புத்திரன் சாப்பிட்றான் அப்படின்னு சொன்னாக்க, பித்ரஸஹ புத்ரஹ பும்சே, பிள்ளையானவன் அப்பாவோட சேர்ந்து சாப்பிட்றான் அப்படின்னு சொன்னாக்க, பல அனுபவத்தில் இருக்குதே, வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்றான் அவ்வளோதான், ரெண்டு பேரும் கர்த்தாக்கள், அதுலேயும் புத்திரன் பிரதான கர்த்தாவாக ஆகிடுறான், சாப்பிட்றான் அவனோட சேர்ந்து சாப்பிட்றான்னாக்க சகயோகம் தான், கேவலம் கூட சேர்ந்து சாப்பிட்ற ரத்தம் இவ்வளோதான் வருது. அதே மாதிரி பிரம்மமும் அனுபவிக்கிறது, ஜீவன் தான் என்ன அனுபவிக்கிறான், பிரம்மம் கூட அனுபவிக்கிறதுன்னு சொன்னாக்க, அப்போ வந்து சுவாரஸ்ய சாதாரணமான கர்த்தத்துவம் மாத்திரம்தான் நிற்கும், அதில் கூட பிரதான கர்த்தா ஜீவன் ஆயிடுவான், பிரம்மத்துக்கு அப்பிரதானியம் வந்துடும், பிரம்மம் அப்பிரதானம் ஆனால் ஜீவனோ பிரதானம் ஆயிடும், முக்தன் வந்து பிரதானமாக அனுபவிக்கிறான், பிரம்மம் வந்து அப்பிரதானமா அனுபவிக்கிறது அப்படின்னு வந்துடும். அப்படி சொன்னாக்க அது தோஷம், அப்படி சொன்னா அது தோஷம் அது, ஏன்னா பிரம்மத்துக்கு பிராதானியத்தை கொடுக்கணும். இப்ப பிரம்மத்துக்கு பிராதானியத்தை கொடுக்காம முக்தனுக்கு பிராதானியத்தை கொடுத்தா எப்படி? இந்த இடத்துல அதனால போக்திரு சாகச்சரியம் அப்படின்றத காட்டிலும் போக்ய சாகச்சரியம் சொல்லணும். போக்ய சாகச்சரியம்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, பெருமாளும் போக்கியமா இருக்காரு, பெருமாளுடைய கல்யாண குணங்களும் போக்கியமா இருக்கு, ரெண்டுத்தையும் அனுபவிக்கிற இந்த முக்தனானவன் ரெண்டுத்தையும் அனுபவிக்கிறான், பகவானுடைய ரூபத்தையும் அனுபவிக்கிறான், அந்த பரமாத்மாவுடைய கல்யாண குணங்களையும் அனுபவிக்கிறான் அர்த்தமாயிருக்கும். அப்ப என்ன வாக்கிய அர்த்தம்? பிரம்மத்தின் சுரூபத்தோட கூட பரமாத்மாவுடைய கல்யாண குணங்களையும் அனுபவிக்கிறான்னு அர்த்தமாயிருக்கும். இப்ப இங்க கூட பிரம்மத்துக்கு அப்பிராதானியம் தான், கல்யாண குணங்களை தான் பிரதானமா அனுபவிக்கிறான், அதன் பிறகுதான் பிரம்மத்தினுடைய சுரூபத்தை சேர்ந்து அனுபவிக்கிறான், அது அப்பிரதானமா ஆயிடுது. இப்படி சொல்லிட்டாக்க என்ன ஆயிடும், நீங்க போக்திரு சாகச்சரியத்துல என்ன தோஷம் சொன்னீங்க, பிரம்மத்துக்கு அப்பிராதானி, அதேதான் போக்கிய சாகச்சரியத்துல வருது. ரெண்டு வர்ற சமயத்துல உங்களுக்கு சரி எங்களுக்கு தப்புன்னு சொல்றது எப்படி? அதாவது போக்திரு சாகச்சரியம் தோஷகிரஸ்தம், அதே போக்கிய சாகச்சரியம் குணத்தினால் சேர்ந்தது அப்படின்னு சொல்றீங்களே, அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு சமாதானம் ரொம்ப சரியானது. இப்ப நம்ம வந்து பெருமாளை சேவிச்சோம்னாக்கா பெருமாளை வந்து எப்படி சேவிக்கிறோம், பெருமாளுடைய அழகு, பெருமாளுடைய சுரூபத்துல அழகே இல்லையே, பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்துல தான் அழகு. ஒரு தேவப்பெருமாள் இருந்திருந்தா அவர் திருத்தங்கள் எப்படி இருக்கு, அவருடைய காம்பீரியம் அகமேவ பரம் தத்துவம் சொல்லிட்டு திருச்சி சென்னிட்டு ஆறு வார்த்தைகள் அகமேவ பரம் தத்துவம்னுட்டு, அந்த பரம் தத்துவம் எப்படி இருக்கும் நிமிந்து நின்று காமிக்கிறார் பெருமாள், அகமேவ பரம் தத்துவம்னுட்டு. இது இந்த திருமேனியினால்தான் முடியும், சொரூபத்தினால் தெரிஞ்சுக்க முடியாதே, சொரூபத்தை எங்க போய் பார்க்கறது? அதனால பெருமாளுடைய திருமேனி அனுபவிச்சு அதன் மூலமாக பெருமாளுடைய கல்யாண குணங்களை அனுபவிச்சு அதன் மூலமாக சொரூபத்தை அனுபவிக்கணும். இதுதான் கிரமமா இருக்கு லோகத்துல, சுரூபத்தை உடனே அனுபவிச்சிட முடியாது, வெறும் சுரூபத்தை உடனே அனுபவிக்கலாம்னு சொல்லிட்டோம்னாக்க அத்வைதி சொல்றதும் சரியா போயிடும். அத்வைதி அதுதான் சொல்றான், வெறும் சுரூபத்தை தான் அனுபவிக்கிறான், சுரூபம் ஒன்றுதான், பிரம்மமே சுரூபம், அதுதான் ஜீவன் அப்படின்னு விட்டான், அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அதை காட்டிலும் பரமாத்மா அவனுடைய கல்யாண குணங்களை நாம் அனுபவிக்கிறோம், அதன் பிறகு அந்த கல்யாண குணங்களோட குணங்கள் பிரதானமாக அனுபவிக்கப்படுறது, அந்த பரமாத்ம சுரூபமானது அப்பிரதானமா அனுபவிக்கப்படுது. இதுல அப்பிராதானியம் எங்களுக்கு இஷ்டம்தான், ஏன்னா ஒரு அப்பா இருக்க ஒரு பிள்ளை இருக்க, ஒரு அப்பா வந்து ஒருத்தன் வசதியா சொல்றான் பிள்ளைய வச்சான்னாக்க அப்பா கோவம் வந்துடும், அப்பா கோவம் வந்துடும். தேசியம் வந்து சாண்டி சொன்னதே சோழன் அடுகிறார்,
அநாதிருத சுதம் தேகி புருஷம்னு அபிநந்தி. ஒத்த வந்து ஆத்துக்கு வரா, வந்தவன் அவனுடைய பிள்ளைய வெய்யணும். அப்பா வந்து ஒத்தியா சொல்றான், அந்த சமயத்துல அப்பா கோபம் வந்துடுறது. அநாதிருத சுதம் தன்னுடைய பிள்ளைய ஒத்த வந்து இந்த வந்தவன் வந்து ஆதரிக்கல வெச்சுக்காம, அப்படிப்பட்ட புருஷன் என்ன அபிநந்தது, அவனை அபிநந்தனம் பண்ண மாட்டான், உன்னை பிரசம்சிக்க மாட்டான், என் பிள்ளைய வச்சு எங்காத்தன வச்சியா வெள்ளப்போ அப்படின்னு சொல்லுவான். அத மாதிரி ததா அனர்த்திக சத்பக்தம் பகவான் அபிநந்தது, பெருமான் தன்னுடைய பக்தன் இருக்கானே அவனை சேவிக்காம பெருமாளை வந்து சேவிச்சுன்னு ஸ்தோத்திரம் பண்ணிருந்தா பெருமாள் வச்சுக்க மாட்டேன். பெருமாளை சேவிக்கிறதுக்காக என் பக்தால சேவி அப்படின்னு தான் பெருமாள் சொல்லு. அந்த மாதிரி பெருமாள் நம்ம அனுபவிக்கிறதை காட்டணும், பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களை எவ்வளவு எவ்வளவு அனுபவிக்கிறோமோ அவ்வளவு கூட பெருமாளுக்கு ஆனந்தமா இருக்கு. ஏன்னா பெருமாளுக்கு ஸ்தவப்பிரியன் பேரு, சத்ய ஸ்தவப்பிரிய ஸ்தோத்திரம் சுக ஸ்தோதாரண பிரியான்னுட்டு சகசன ஆசாரம். அதுல ஸ்தவப்பிரியன் என்ன அர்த்தம், ஸ்தோத்திரத்தை விரும்புறவன், ரொம்ப பிரியமானவன், ஸ்தோத்திரத்தை எல்லாம் கண்டா அவனுக்கு ரொம்ப பிரியம், ரொம்ப ஆசை உனக்கு. இப்ப அந்த ஸ்தவம் என்ன அர்த்தம், அவனுடைய குணங்களை தான் நம்ம ஏற்றோம், குணங்களுடைய ஏற்றத்தை நம்ம சொல்லி ஸ்தோத்திரம் பண்றோம். இப்ப அந்த குணங்கள் தான் பிரதானமா இருக்குது, அதன் பிறகுதான் அவனுடைய சுரூபம், அதுக்கப்புறம் அவனுடைய திருமேனி இவைகள்லாம். அதனால முதல்ல குணங்களுக்கு தான் ஏற்றம், அந்த குணங்கள்லாம் சேர்ந்து இருக்கிறதுனாலதான் நம்ம வேதாந்தத்துக்கு விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் பேரு. விசிஷ்டம் கல்யாண குணங்களோட கூடின, ஜீவனோட கூடின, அச்சேதனத்தோட கூடின பிரம்மம் பரமாத்மா, அதுதான் நமக்கு உபாதை. இல்லாத போனா அத்தியம் சொல்ற மாதிரி ஆயிடும். அதனால போக்கிய சாகத்தியம் முக்கியம், இதுதான் சொல்லப்படுறது. அது சோஸ்வரே சர்வான் காமான் அப்படின்றதுக்கு அதனால இது இங்க சொல்லப்பட்டது. ஆக இப்போ அஞ்சு சூத்திரம் ஆயிருக்கு. முதல் சூத்திரத்தினால அபியாசம் ஆனந்த குணங்க ஆனந்தத்தினுடைய எண்ணிக்கையானது அபியாசம் பண்ணப்பட்டிருக்கு. அதனால அது வந்து ஆனந்தமயன் பரமாத்மான்னு சொன்னார். ரெண்டாவது இதனால மயக்கத்தியம் இருக்கு, அது விசாரார்த்தமா இருக்கும், விசாரார்த்தமா இருந்ததுன்னுக்க அது வந்து பரமாத்மாவை சொல்லாது, ஜீவனை தான் சொல்றோம்னா அதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னாக்க இந்த இடத்துல அன்னமய கோஷத்துல உண்டிதான் விசாரார்த்தம், இதுல வந்து மயதர்த்தம் தான். நீதி பிராணமயம் மனோமயம் விஜயானமயம் அந்த ஆனந்தமயத்துல விசாரார்த்தம் இல்லை, பிராச்சுரியார்த்தம் தான் இருக்கு. பிராச்சுரியார்த்தம் கூட சிறிது அல்பத்துவம், பல அதிகமாக ஆனந்தத்தும் கிடையாது, சர்வார்த்தனா ஆனந்தம் தான், ஆனந்தமா இருக்கு. இந்த உடனடி காமிக்கிறது ஏதா சைந்தவகனாக அப்படின்னு சொல்றது, நம்ம மாம்பழம் சாப்பிட்றோம், பாஷ்யக்காரரே உதாரிக்கிறார், மாம்பழம் சாப்பிட்டா என்ன ஆகும், மாம்பழம் தோல் இருக்கே அது கசக்கும், அது உள்ள இருக்கக்கூடிய பழத்தை தோலை வச்சுட்டு பழத்தை சாப்பிடணும்னாக்கா ரொம்ப சிதிச்சுன்னு இருக்கு, அப்புறம் கொட்டையை இது கடிச்சோம்னாக்கா கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சோம். இப்படி ஒரே மாம்பழத்துல தோல் பழம் அதனுடைய விதை இதெல்லாம் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ருச்சி வேறுபட்டு போயிடும். ஆனால் உப்பு இருக்கு பாருங்க, இந்த உப்பு உள்ளேயோ வெளியிலையோ எல்லாம் ரசமயமா இருக்கும், உப்போட என்ன குணமோ அது உவத்து அது அப்படியே இருக்கும். உப்பு கரிக்கிறதுன்றது அது உள்ள இருந்தாலும் சரி வெளில இருந்தாலும் சரி எல்லாமே ஒரே மாதிரி தோற்று தான் இருக்கும் கரிக்கிறதுன்றது. அந்த மாதிரி இந்த பெருமாள் இருக்கானே இவனுடைய ஆத்மஸ்வரூபம் எப்படி தெரியுமா, வந்து ஒரே ஞானமயமா இருக்கும், ஆனந்தமயமா இருக்கும், அதுல வேற ஒன்றுக்கு கலவையே இருக்காது. அதனால சொன்னதுனால இவன் ஆனந்தமயம் பரமாத்மா, நமக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்கறதுக்கு ஆனந்தத்துக்கு ஏதுவா இருக்கு பரமாத்மாவா இருக்கிறதுனால சத்தியது எவரே சாத்தியம் சொன்னார். அது மாதிரி சத்தியஞானவரந்தம் பிரம்மன் சொல்லி சத்தாத்வா எதிர்ப்பா ஆத்மனாக்கா சம்பூதான் ஆத்மா சொல்லி அந்த ஆத்மா ஆனந்தமயம் சொன்னதுனால இந்த கிரமத்திலையும் இந்த ஆனந்தமய சத்தியத்தினால சொல்லப்படுறவன் பரமாத்மா தான். இன்னொன்னு இதான் அடுத்த நேதரோன் விபத்தேன்றதுனால இந்த விபத்திதா பிரம்மனான் இருக்கு. விபத்தினாக்க விதிதம் பச்சது, பலவிதமாக பார்க்கிறவன், பலவிதமாக அறிகிறவன், அதுதான் விபத்தித்வம். பலவிதமாக பார்க்கிறவன் ரிசர்ச் மைண்ட், எல்லா விஷயத்தையும் அதாவது ரிசர்ச் மைண்ட் நம்புறது அவன் அப்படி இல்லை, எல்லாத்தையும் சாட்சாத் தரிக்கிறான் பகவான். அப்படி சாட்சாத் தரிக்கிறதுனால இந்த சிருஷ்டி விஷயமோ லட்சண விஷயமோ
அல்லது பிரளய விஷயமோ அல்லது முக்தி விஷயமோ உபாய விஷயமோ எல்லாத்தையும் பார்த்து 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 நடத்தி யோசித்து செய்வார். அதனால் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எதிரம் பசியத்து அப்படின்னாங்க. பலவிதமாக கண்டல்கிறான் பெருமான். அப்படி பார்த்து பண்றதுனால அது ஜீவனுக்கு வரவே வராது. அதனால ஆனந்தமயன் இங்கே ஜீவன் இல்லை, பரமாத்மான் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் இருக்கு இது ஆறாவது சூத்திரம் இந்த அதிகரணத்துல. பேதம் இருக்கு. என்ன பேதம்? நீ வந்து என்ன சொல்றேன்னாக்கா, இந்த அந்த இடத்துல பாருங்க, ஜீவன் தான் ஆனந்தமயன் அவன் சொன்னான். அத நம்ம ஒத்துக்கல, சூத்திரக்காரன் ஒத்துக்கல. ஆனந்தமயன் பரமாத்மா தான். ஏன் தெரியுமா? அந்த வாக்கியம் இருக்கு அந்த இது ஆனந்தவல்லி வாக்கியத்துல, சூரியஸ்மாதேந்திரஸ்யர்பாவதி பஞ்சமிதி அப்படின்னு இருக்கு. அஞ்சு பேர் இங்க சுவாமி தேசிய அபீஷ்டர் சாய்க்கிறார். மருத்தர நிபாவத்தே ததச கால நாதாதய சுத்திருத்தியமதி குருவதோ சுதபராததோ வித்யதா அப்படிங்கிறார். அவள் என்ன பண்றாளா, வீசாஸ்மாத் வாதப்பவதே காத்து பயந்து போயிடுத்தான். யார்கிட்ட பயம்? பெருமாள்கிட்ட பயம். நாம ஏதாவது பண்ணாம விட்டுட்டோம்னு நம்மளை கண்டிச்சுக்க போறானே அப்படின்னு. அதனால பீஷ அவங்க கிட்ட இருக்கிற பீஷா பயத்தினால காத்து வீசுறதும். அது மாதிரி பீஷாத்மாதே பீஷோதே சூரிய காத்தால் எழுந்த உடனே சூரியன் ஒழிச்சுடுறது. ஏன்? அவங்க கிட்ட பயமா? பீஷோதே தி உதேதி, அந்த பீஷ பயத்தினாலதான் உதிக்கிறான் சூரியன். பீஷோதே சூரிய பீஷா ஆத்மா அக்னிஸ்தேந்திரத்த இந்திரன் வஜ்ரத்தை தூக்கின் ஓடுறானா? ஏதாவது பயந்து பெருமாள் தான் தண்ணிட போறேன்னு. அக்னி யாகசாலையில அப்படியே கொழுந்து விட்டு எரியறதான். ஏன் அப்படின்னாக்கா இவங்கிட்ட பயமா? பீஷா ஆத்மா அக்னிஸ்தேந்திரத்த மிருத்யுர்தாவதி பஞ்சமிதி. அஞ்சாவது ஆட்சிக்கூடிய காலன் இருக்கானே மிருத்யு, அவனும் ஓடுறானா தன்னுடைய காரியத்தை தான் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா பெருமாள் கிட்ட பயம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எல்லாம். பரிகர விஷ்ணு பக்தான், விஷ்ணு பக்தாலெல்லாம் வந்து நீங்க ஒப்பிடுங்கோ. தன்னுடைய சிங்கரால பார்த்து சொல்றான் பயமா பெருமாள் கிட்ட. ஏன்னா நான் யாருக்கு அதிபதி தெரியுமா? விஷ்ணு பக்தான் இல்லாம யார் இருக்காளோ அவளுக்கு தான் நான் அதிபதி. ஆனா பரிகர மதுசூதன பிரபன்னால், மதுசூதன பிரபன்னால் இருக்காளே, மதுசூதனான சர்வேஸ்வரன் பகவான் சிவன் நாராயணன், அவனை சேவிக்கிறவாறு ஒப்பிடுங்கோ. நான் இத்தர ஜனங்களுக்கு தான் நான் அதிபதி, மதுசூதன பிரபன்னாருக்கு நான் அதிபதி அல்ல. அதனால அவளை விட்டுடுங்கோ, அவகிட்ட உங்க வேலையை வச்சுக்காதீங்க, யாரும் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான். என்ன பயம்? பெருமாள் கிட்ட பயம், பெருமாள் கிட்ட பயம். ஏன்னா அஜாமல உபாக்கியானத்துல அவன் மாட்டின்னு விட்டான். ஆகவே இந்த மாதிரி பயம் இருக்கிறதுனால இவாள் எல்லாம் பண்றா. இப்ப என்ன ஆச்சு? பயப்படுறது இந்த அதிகாரிகள் இந்திரன் மிருத்யு யமன் அதே மாதிரி அக்னி வாயு இது இது மாதிரி இவாள்லாம் இருக்காளே பயப்படுறா. சூரியன் வரான் வாழலாம். பயப்படுத்துறது யாரு? பரமாத்மா. இப்ப பேதம் தெரியுறதா இல்லையா? இது கணக்க இந்த ஆனந்தமயன் ஜீவனா போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஜீவனா போயிட்டான்னாக்கா ஏன் நீ ஜீவன் நானும் ஜீவன் உங்களுக்கு நான் ஏன் பயப்படணும்? நீ ஒரு அதிகாரி நானும் ஒரு அதிகாரி, உனக்கே நான் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவா. அதே இந்த ஆனந்தமயன் இருக்கானே, இவன் எல்லாருக்காட்டிலும் உத்கஷ்டமான ஸ்திதியில இருக்கான். உத்கஷ்டமான ஸ்திதியில இருக்கிறதுனால இவன் வேற, இந்த ஆனந்தமயன் இருக்கானே இவன் தான் பரமாத்மா, இவன் வேற. இவன் கீழே இருக்கிற ஜீவன்கள்லாம் இந்த அதிகாரிகள்லாம் இவாள்லாம் வேற. அதனால தேவதி உபதேசம் இருக்கு, தேவதி உபதேசம் பேதம் சொல்லப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இந்த உபநிஷத்திலேயே பேதம் சொல்லப்பட்டிருக்கு. இது பேதம் சொல்லப்பட்டதுனால ஜீவாத்மா வேற, ஆனந்தமயனான பரமாத்மா வேறன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனந்தமயன் தான் ஜீவன் எப்படி சொல்ல முடியும்? அது சொல்லவே முடியாது. இது ஒரு யோஜனை, ஒரு சமாதானம். இன்னொரு சமாதானம் சொல்ற அங்கே இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னாக்கா, அப்படின்னு வாக்கியம் இருக்கு. விஜயானமயன்
விஞ்ஞானம் என்ன? விஞ்ஞான சுரூபம். விஞ்ஞான சுரூபமானது யாரு? ஜீவன். விஞ்ஞானம் யஜ்யம் தனுசே கர்மானி தனுசே பிச்ச. விஞ்ஞானம் யஜ்யம் தனுசே வைதிக கர்மான்னு அர்த்தம். கர்மானி தனுசே பிச்சனா லௌகிக கர்மா. இந்த கர்மாக்கள் எல்லாம் எவன் அனுஷ்டிக்கிறான்? அது யாரும் அனுஷ்டிப்பான்? பரமாத்மா விஞ்ஞான தனுசு இது யஜ்யத்தை அனுஷ்டிக்கிறான், அல்லது பரமாத்மாவா லௌகிக கர்மாவை அனுஷ்டிக்கிறான்? வைதிக கர்மாவோ லௌகிக கர்மாவோ இதெல்லாம் பண்றது ஜீவன் தானே. அதனால் அந்த விஞ்ஞான சப்தத்தினாலையும் விஞ்ஞானமய சப்தத்தினாலையும் சொல்லப்பட்ட ஜீவனை காட்டிலும் ஆனந்தமயம் வேறு. அந்யோந்தர ஆத்மானந்தமய அந்யா அந்தராத்மா ஆனந்தமயம் பிரிக்கிறது. இப்படி பிரிக்கப்பட்டதுனால வேதகி முதல்ல சொன்ன வேதம் என்ன? பயப்படுத்துறவன் பயப்படுறவன் இவா ரெண்டு பேருக்குள்ள வேதம் இருக்கு அப்படின்னு அங்க சொல்லப்பட்டது. இங்கேயோ வந்து விஞ்ஞானமயன் அது மாதிரி ஆனந்தமயன் விஞ்ஞானமயன் விஞ்ஞானமய சப்தத்தினால சொல்லப்பட்ட ஜீவன் அவனை காற்றிலும் வேறுபட்ட அவனுக்கு அந்தராத்மாவா இருக்கக்கூடியவன் ஆனந்தமயன் சொல்றது. அப்படி இருக்கச்ச இந்த ஆனந்தமயன் ஜீவன் எப்படி சொல்ல முடியும்? ஜீவன் சொல்ல முடியாது, அவன் ஜீவன் அல்ல. அதனால ஆனந்தமயன் வேற ஜீவாத்மா வேற, ஜீவாத்மா தான் ஆனந்தமயன் சொல்லவே முடியாது அப்படின்னு நீங்க சொல்லப்படுறது. இது வேத விபரீதாச்சேன்னு ஆறாவது சூத்திரம். அது மட்டும் இல்ல, காமாச்சன அனுமான அபேட்சா அப்படின்னு இருக்கு. வந்து பொதுவா நாமெல்லாம் ஒரு காரியம் பண்ணணும்னு சொல்லுவோங்களேன், அந்த காரியம் பண்றதுக்கு அதுக்கு வேண்டிய சாதனங்கள் தான் வேணும், சாதனங்கள் தான் வேணும். அந்த சாதனம் இல்லாமல் எதையுமே பண்ண முடியாது. இந்த விசிஷ்டம் விசிஷ்டம் திடீர்னு அதுக்கு நாங்கள் சொல்றோம் கதை. தேவனி மகர்ஷி தன்னுடைய சிஷ்யனை கூப்பிடுறாரு, கூப்பிட்டு சொல்ற, அப்பா நான் ஹோமம் பண்ணணும், போய் பால் கொண்டு வா அப்படிங்கிறார். உடனே அவன் பால் கொண்டு வந்தான். தேவனி மகர்ஷி கோபம் கோபம் வந்து, நான் உன்னை பால் தானே கேட்டேன், எதுக்கு பாத்திரம் கொண்டு வந்தேன் அப்படின்னு கேட்கிறேன். பாத்திரம் என்ன எப்படி பால் எடுத்து வர முடியும்? இதுதான், இது என்னன்னாக்கா ஆதார ஆதேய பாவம். அதாவது இந்த பால் ஒரு வஸ்து இருக்கு திரவம், அதுக்கு ஆதாரம் ஒண்ணு வேணும், அதுக்கு சாதனம் ஒண்ணு வேணும். இந்த ஆதாரம் இல்லாம ஆதேயம் இருக்காது. பரமாத்மா இல்லைன்னா நம்மளால இருக்க முடியாது. நமக்கு ஆதாரம் அவன், நாம எல்லாம் ஆதேயம் அனுப்போம். ஆக எல்லா இடத்துலையுமே ஒரு சாதனம்னு ஒண்ணு வேணும். அந்த சாதனன்றது ஒண்ணு இல்லைன்னாக்கா எதுவும் நம்மளால பண்ண முடியறது இல்லை. இப்ப வந்து ஒரு யாகம் பண்றான், யாகம் பண்றான்னு எவ்வளவு சாதனங்கள் தேவையா இருக்கு? அந்த சாதனங்கள் எல்லாம் தேவை அப்படின்னாக்கா அந்த சாதனம் எல்லாம் இவனால அனுஷ்டிக்க முடியாது. மற்ற செய்யல இவ ஜீவன் தான் ஆனந்தமயன் அப்படின்னு நீ சொல்லிட்டேன்னாக்கா, அப்போ இந்த எந்த கர்மா பண்ணாலும் அதுக்கு சாதனத்தை அபேட்சிக்காம அவன் பண்ணணும். ஆனா லோகத்துல அப்படி இல்லையே. ஒருத்தர் நம்ம சிருஷ்டி பண்றோம், ஒரு பானை பானை பண்ணணும், மண் எடுத்துட்டு பானை பண்ணணும். இப்போ ஜடம் பண்ணணும்னு என்ன பண்ணணும்? அதுக்கு மண் வேணும், அதுக்கு சக்கரை வேணும், அதுக்கு ஜலம் வேணும், அதுக்கு தண்டை வேணும், அதுக்கப்புறம் கை வேணும், புத்தி வேணும், எல்லாத்தையும் ஆலோசித்து அத்தனையும் பண்ணி ஏகாக்கிர சித்தியோட பண்ணணும். ஆனால் பிரமா இருக்கு அன்னச்சை எப்படி பண்றான் அப்படின்னாக்கா, ஒரு அபேட்சை கிடையாது, சங்கத்த மாத்திரத்தினாலேயே எல்லாத்தையும் பண்ணிடுவேன். சுவாமி கேள்வி கேட்கிறார் வரதராஜ கந்தாஸ்ல, கிவ்வா கரீச கிருபனே நதி ரக்ஷணேயே. ஏற்கனவே சொல்லிட்டு நான் என்ன தெரியல, தர்மாதிபாக்கிய சககாரி கவேஷனேன நன்மஸ்தி விஸ்வ பரிபாலன ஜாகரூக சங்கல்ப ஏவ பவதோ நிபுணத்வாய. என்ன ரட்சிக்கிறதுக்கு நீ ஏதாவது நான் தர்மம் பண்றேன்னா அது பண்றேன் இது பண்றேன் நீ கேட்கணும். பெருமாள் நீங்க என்ன பண்ண, நேர ரங்கநாதன் போன போய் எனக்கு மோக்ஷம் கொடு அப்படின்னு கேட்டேன். உடனே பெருமாள் ரங்கநாதன் கேட்டேனா, நீ உபாசனம் வச்சிருக்கியா இல்லை, பிரபத்தி பண்றியா இல்லை, அல்லது கீர்த்தனம் பண்றியா இல்லை, இதை பண்ணியா அதை பண்ணி எல்லாம் இல்லை இல்லைன்னு. உடனே இவருக்கு கோபம் பெற்றுக்கிறோம், என்னை கொஞ்சம் ஒரு நல்ல காரியம் பண்ணி என்னை உத்தேசித்து
அப்படி இருக்கு அவனுக்கு மோஷம் எப்படி நான் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டார். இடது மாலைஞர் ரொம்ப பாவந்துச்சு. இதே என்ன அநியாயமா இருக்கு, ஒரு ததிபாண்டனுக்கு அவன் கேட்டவனே கொடுத்துட்டு மோட்சத்தை, அவன் உபாசனம் பண்ணானா, இது பண்ண பிரபத்தி பண்ணானா, அல்லது ஏதாவது ஸ்தோத்திரம் ஏதாவது பண்ணானா, அது பண்ணானா, இது பண்ணானா, அவனுக்கு குறுக்கிட்டு நான் அவனை காட்ட மட்டமா போயிட்டேனா? உன்னை வந்து நான் பிரார்த்திச்சுட்டு இருக்கேன், எப்பேற்பட்ட நான் பிரார்த்தனை கையுகுத்தி பிரார்த்திக்கிறேன், உன்னையும் நான் கேட்கறது அப்படின்னு. உடனே அன்னைக்கு பிறந்தேன் ரங்கநாதன், இன்னைக்கு பிறந்து எழுந்திருக்கலையா அவர், அந்த மாதிரியாக ஒரு பக்தனுடைய வைபவம். ஏன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அக்கா இவரு நீங்க சங்கல்பம் பண்ணிட்டா போற முடியும், நான் என்ன தர்மம் பண்ணேன் அது பண்ணேன் இது பண்ணாலும் கேட்க வேண்டாமே. நன்மஸ்தி விஸ்வ பரிபாலன ஜாகரூக்கா, நீ வந்து இந்த லோகத்துக்கெல்லாம் ரட்சிக்கணும், அதுக்கோசரம் அது விழிப்போடு இருக்கிறது. எது விழிப்போடு இருக்கிறீமா? நீ இல்லை, உன்னுடைய சங்கல்பம். பவத சங்கல்பையே பவத்தா, உன்னுடைய சங்கல்பம் மாத்திரமே போருமே. அந்த சங்கல்பத்தை விட்டுட்டு என்னென்னவோடு எது கேட்கிறேன் பார்த்து, நீ உபாதனம் பண்ணியா, பிரபத்தி பண்ணியா, தர்மம் பண்ணியா, யாகம் பண்ணியா, புண்ணியம் பண்ணியான்ட்டு, அதெல்லாம் தேவையில்லையே. அதனால உன் சங்கல்பம் தான் இந்த லோகத்தை செட்டிக்கிறது, உன்னுடைய சங்கல்பத்தினால்தான் இங்க லோகம் நின்றுன்றது, உன் சங்கல்பத்தினாலேயே எல்லாம் லயத்தை அடைஞ்சிடும். நீ சொன்னவேந்திராட்ச நட்சத்திரம் கந்திஷோ பூர்மகோதி வாசுதேவத்திய வீரியேன விததானி மகாத்மனா, மகாத்மாவான வாசுதேவன், அந்த வாசுதேவனுடைய சங்கல்பத்தினால இந்த லோகம் எல்லாம் எல்லா பிரபஞ்சங்களும் நட்சத்திரங்களும் எல்லாம் நின்றுகிறது. சங்கல்பம் இதான், இதான் இந்த சூத்திரார்த்தம். காமாச்ச, காமாச்சன சங்கல்பத்தினாலேயே, காமாச்ச அனுமான அபேக்ஷா, அனுமானம் என்ன அர்த்தம், பிரகிருதின்னு அர்த்தம், பிரகிருதி. ஏற்கனவே சொல்ல பாருங்க, அனுமானத்தினாலதான் ஸ்தாபிக்கப்படுறது பிரகிருதி. அந்த பிரகிருதியை வச்சுட்டு தான் இவன் நம்ம கஷ்டப்பட்டு பண்ணணும் ஒவ்வொரு வசதியும் பண்ணச்ச. பெருமாள் அப்படி இல்லை, பிரகிருதியே சீக்கிரம் சூழம் ஆயிடும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டேன்னா போறோம். பெருமாள் அனாயாசமான சங்கல்பம், அப்பிரதிகார சங்கல்பம், தோஷமற்ற சங்கல்பம், அது இந்த பிரபஞ்சத்தையே சுற்றிச்சுடுறது. இவன் கணக்க ஜீவன் கணக்க இங்க வந்து ஆனந்தமயன் அப்படின்னு சொன்னாக்க அவனால பண்ண முடியுமா? அவனால இந்த மாதிரி சங்கல்பம் எல்லாம் பண்ண முடியாது. மகாயாச சங்கல்பம் அவனுக்கோ அனாயாச சங்கல்பம், பெருமாளுக்கு அனாயாசமான சங்கல்பத்தினால எல்லாம் வருது. ஆனால் ஜீவனுக்கு மகாயாச சங்கல்பத்துல பண்ணாலும் விநாயகம் பிரகர்வானகா ரசையா மாச வானம் பிள்ளையா பிடிக்க குறைஞ்சா முடிஞ்சது அந்த மாதிரி ஆச்சரியம். அதனால இந்த காம அனுமான அபேட்சா இருக்கு. அனுமான அபேட்சைன்னா பிரகிருதி, இந்த மாதிரி வஸ்துக்கள்லாம் சாதனங்கள்லாம் இருந்தாதான் இதனால பண்ண முடியும். அதை கூட பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியாது, சரியா பண்ணுவானா எப்படின்னு தெரியாது. அதனால இந்த ஜீவனுக்கு தான் இந்த மாதிரி சிரஷ்டத்துவம்லாம் வரும்னு சொல்ல முடியாது. ஆனந்தமயன் தான் சிரஷ்டாவா இருப்பான், அவன்தான் லோகத்தை எல்லாம் படைத்தவன், அதுவும் சங்கல்ப மாத்திரத்தினாலேயே அவன் படைச்சிடுவான். ஆனா ஜீவனுக்கு சங்கல்பம் இருந்தாலும் அவனால படைக்க முடியாது. அப்படியே காமாச்ச அனுமான அபேட்சா, அனுமான அபேட்சையே அவனுக்கு கிடையாது, சங்கல்பத்தினாலதான் பண்றான்றதுனால இந்த இது ஆனந்தமய சப்ஜிதன், ஆனந்தமய சப்ஜிதன் சொல்லப்பட்டவன் யார் அப்படின்னு சொன்னாக்க பரமாத்மா தான், ஜீவன் இல்லை. அது மட்டுமா, அடுத்த கடைசி சூத்திரம் அஸ்மின் மத்திய சத்யோகம் சாஸ்தி அப்படின்னு சொல்றது என்னது, அங்க சொல்றது அஸ்மின்னு அஸ்திக்கு சத்யோகம் சாஸ்தி, இந்த ஆனந்தமயன் இருக்கானே அவன்கிட்ட இந்த ஜீவன் இருக்கானே, ஜீவனுக்கு ஆனந்தமயன் கிட்ட என்ன அனுபவம் இருக்கோ என்ன ரசம் இருக்கோ அது ஜீவனுக்கு சேர்றது, ஜீவனுக்கு சேர்றது. அஸ்மின்னு பரமாத்மா கிட்ட என்ன ஒரு ரசம் இருக்கோ அந்த ரசமானது ஜீவனுக்கு, ஜீவனுக்கு தத் யோகம் சாஸ்தி, அந்த ரசத்தினுடைய சேர்க்கை இது சொல்லப்பட்டதாக இருக்கிறது. அவன் ரசமயமா இருக்கான், யாரு அந்த பரமாத்மா, அந்த ரசமயமா இருக்கக்கூடிய ஆனந்தமயன் இருக்கானே அவனை அடைஞ்சிட்டு. சுவாரஸ்யம், ரசம்ன்றது என்னதுன்னாக்க ஒரு தர்மம்,
தர்மம். ரசம்னா என்ன அர்த்தம், ஒரு பழம் இருக்கு, அந்த பழத்துல அதை புழிஞ்சு எடுத்தோம்னாக்கா அதுல இருந்து வர்றதுதான் ரசம்னு சொல்றோம். அப்ப பழம் வேற, பழத்துடைய ரசம் வேற, எழுந்தியோ அது தர்மி, இது தர்மம். ஆனால் எவ்வளோ வயசா அந்த ரசமே அவன் ஆயிட்டான் அவன் அப்படின்னா என்ன அர்த்தம், ரசமயமா இருக்கான்னு அர்த்தம். யோகத்தில் சொல்ற முடியோ உடம்பு முழுக்க மூளை, ரசம் உடம்பு முழுக்க மூளை இருக்கு, தலையில ஒன்றுதான் இருக்கு. ஆனா அவனுடைய ஞானம் அவ்வளவு வைபவமா இருந்ததுன்னாக்க அவனுக்கு உடம்பு முழுக்க மூளைன்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி இவனுடைய சுரூபம் முழுக்க ரசமாவே இருக்கு, ஆனந்தைக ரசம். அப்படி இருக்கிறதுனால தர்மத்தை விட்டு தர்மியை சொல்லிடுச்சு இந்த உபநிஷம், தர்மத்தை விட்டு தர்மியை சொல்லிடுச்சு. குருவாயூரப்பனை பத்தி பாடுறாரு யாரு, நாராயண பட்டாத்ரி, நாராயணியத்துல லாவண்யம் சொல்றோம். லாவண்யம்னா என்ன அர்த்தம், அழகுன்னு அர்த்தம். அழகு என்ன, என்னது சமுதாய அழகு, அதாவது திருக்கண்கள் இப்படி இருக்கு, திருமுகம் இப்படி இருக்கு, திரு அகரம் அப்படி இருக்கு, திருக்கைகள், திருமார்பு, திருவடிகள் எல்லாம் இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்றோம். எல்லாத்தையும் சேர்த்து சொல்றதுதான் இவன் அழகா இருக்கான்னு. அது சொல்லச்ச அந்த லாவண்யத்துக்கும் ஒரு சாரம் தான் எது இருக்குமோ அது இவன் லாவண்ய சேக சாரம் அப்படிங்கிற நாராயண பட்டாத்ரி. லாவண்யத்துக்கு அழகுக்கே ஒரு சாரம் தான் எப்படி இருக்குமோ அப்படி அந்த மாதிரி இந்த ஆனந்தமயன் இருக்கானே எப்பொழுதும் ரசமயமா இருக்கான். அப்படிப்பட்ட ரசமா இருக்கக்கூடிய அவனை அடைந்து இந்த ஜீவன் இருக்கானே ஆனந்தி பகுதி, அவனுக்கு ஆனந்தியும் பேர் வந்துருச்சு. ஆனந்தின்னா இப்ப முன்னாடி பெண்பால் இல்லை, ட்ரைனிங் அவன் இல்லை, ஆனந்தின்னு அவனுக்கு பேர் ஆனந்தி பகுதி அப்படின்னு சொல்றது. அந்த சேர்க்கை, அந்த ரசம், ரசமயமான பகவான் அவனுடைய சேர்க்கை இவனுக்கு வந்துடவே தான் இவனுக்கு ஆனந்தின்னு இவனுக்கு பேர் வந்தது. அதனால என்ன எடுத்துனாக்க இந்த ஆனந்தமயன் வேற, இந்த விஞ்ஞானமயனான ஜீவன் வேற. அந்த ஜீவன் கிட்ட இந்த ஆனந்தம் இருக்கோல்லையோ, இந்த ஆனந்தம் அவனுக்கு கடைஞ்சிடவே ஆனந்தியும் அவனுக்கு தேர்ந்தெடுத்தோம் யாருக்கு, ஜீவனுக்கே. அதனால நாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இந்த ரசத்தை அடைந்தவன் இந்த ஜீவன், அதை வந்து சாஸ்திரம் சொல்றது ஆனந்தன் ஆனந்த சுரூபனா இருக்கக்கூடிய பரமாத்மா வேற, விஜயான சுரூபனா இருக்கக்கூடிய ஜீவாத்மா வேற. இந்த ஜீவாத்மா அந்த ஆனந்த ரசத்தை அடைகிறான், அடைஞ்சதுனால அவனுக்கு ஆனந்தின்னு பேர் வந்துருக்கு. ஆதரனால இதை வந்து சாஸ்திரம் சொல்லிடுத்து ரசேவாயம் லப்துவா, இந்த ரசமா இருக்கக்கூடிய இந்த பரமாத்மாவை ஆனந்த சுரூபனான அவனை அடைஞ்சதுனால இவனுக்கு ஆனந்தி யோகம் சேர்க்கை. அது சேர்க்கை வந்ததுனால இவன் வந்து இதுவா இருக்கான், ஆனந்தி உனக்கு பேர் வந்துருச்சு. அதனாலயே ஜீவன் வேற, பரமாத்மா வேற அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்படி எட்டு சூத்திரங்கள், எட்டு சூத்திரங்கள், எட்டு சூத்திரங்களினாலையும் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனந்தமயன் யார், அதுதான் நாலு ஸ்லோகத்தை சுவாமி தேசியன் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு இந்த நாலு ஸ்லோகத்திலையும் எட்டு சூத்திரத்தை அழைக்கிறது. கடைசி சூத்திரம் மாத்திரம், கடைசி ஸ்லோகம் மாத்திரம் அத்வைதிகள் கண்டனம், அத்வைதிகள் கண்டனத்துக்கோசரம் கடைசி ஸ்லோகம் வந்தது. மீதி மூணு ஸ்லோகங்கள்னால என்னென்ன இவன் பேர்ல கேள்வி கேட்டிருந்தாலோ, அந்த கேள்வி ஆனந்தமயன் பேர்ல என்னென்ன தோஷங்கள்லாம் சொன்னாலோ அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி பண்ணி இந்த சூத்திரார்த்தத்தெல்லாம் ஸ்தாபிக்கிறார். ஆக இது இந்த ஆனந்தமய அதிகரணத்தினுடைய நாலு இதுவும் இங்கே சொல்லப்பட்டதா இருக்கும். கவிதாசிம்ஹாய கல்யாண குணசாரணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குலதே நமஹா.